ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்றைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஜாஷுவா சாப்டர் 18-22 இருக்கு. ஓகே, யோசுவா 18 அதிகாரத்திலிருந்து 22 அதிகாரத்துக்குள் இருக்கிறது. ஓகே, ஜாஷுவா அண்ட் இஸ்ரேலைட்ஸ் இந்த ஜார்டன் ரிவரை தாண்டியாச்சு, இன்னும் நிறைய டவுன்லாம் தாண்டி ப்ராமிஸ் லேண்டுக்கு உள்ள வந்தாச்சு. சரியா, இப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு கிடைச்ச அந்த இன்ஹெரிட்டன்ஸை அவங்க டிவைடு பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சரியா, அப்போது ஒரு 7 ட்ரைப், சரியா, 7 கோத்திரத்திற்கு இன்னும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் இருக்காங்க. சரி, அப்போது இந்த ஜாஷுவா வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், சீலோவா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு டேபர்நேக்கல் கட்டுறாரு. சரியா, டேபர்நேக்கல் கட்டின பிறகு அவர் என்ன சொல்லார், நீங்கள் எல்லா பட்டணத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் வாங்க. நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு எல்லா சிட்டி எல்லா டவுனையும் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு சீட்டு போட்டு கரெக்டாக யார் பேரில் என்னென்ன விழுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கரெக்டாக டிவைட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜாஷுவா அவங்க எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். சரியா, இந்த இன்ஹெரிட்டன்ஸில் யாருக்கு ஷேர் கிடையாது அப்படின்னு சொன்னால், லிவைட்ஸ். சரியா, ஸோ அவங்க வந்து ஆசாரியர்கள், அவங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே என்ன உண்டு, கொஞ்சம் அவங்க என்ன பண்ணிக்கலாம், போய்விடலாம். பட் அவங்களுக்குன்னு சொல்லி எந்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸும் கிடையாது. ஸோ ஜாஷுவா வந்து எல்லாருக்கும் பங்கு வைக்கிறாரு. சரியா, பெஞ்சமினுக்கு வைக்கிறாரு, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமியோனுக்கு வைக்கிறாரு. அப்படி எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, க்ளீனாக சூப்பராக டிவைட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஓகேவா, இப்போ அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, உங்களுக்கு ஒரு சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ், அடைக்கல பட்டணம். சரியா, ஒருவேளை யாராவது தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அந்த சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ் வந்துட்டாங்கன்னா அவங்கள யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சரியா, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அடைக்கல பட்டணத்தில் ஃபுல் ப்ரொடெக்ஷன். ஸோ இப்படியாக ஆண்டவர் இவங்களுக்கெல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த ப்ராமிஸ் லேண்டை சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. சரியா, இப்போ கொடுத்த பிறகு அந்த ப்ராமிஸ் லேண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், ஒரு சமாதானமான லைஃப், ஒரு சந்தோஷமான லைஃப். சரியா, ஸோ ஆண்டவர் வந்து அவருடைய வார்த்தை எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க, பண்ணிட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானமான ஒரு லைஃபை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஜாஷுவா யாரை கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த ரூபன் ட்ரைப்ஸ் அண்ட் கேத் அண்ட் மனாசே, ஸோ இந்த கோத்திரத்தில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சில அட்வைஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய லா, ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி நீங்கள் நல்லா நடங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களே இந்த ஜாஷுவா என்ன பண்ணுறாரு, ப்ளஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு நினைவாக இந்த ரூபன், கேட் அண்ட் மனாசே புத்திரர்கள், அந்த ட்ரைப்ஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஒரு ஆல்டர் கட்டுறாங்க. ஓகேவா, உடனே இந்த ஆல்டர் இவங்க கட்டுறதை பார்த்த அந்த இஸ்ரேலைட்ஸ்க்கு அவங்களுக்கு ரொம்ப கோபம், என்ன நீங்கள் ஆண்டவருக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இவங்ககிட்ட வந்து குவெஸ்டின் கேட்குறாங்க. சரியா, ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யார் வந்து அப்படின்னு சொன்னால், ஃபினேகாஸ். ஓகே, இந்த ஃபினேகாஸும் வந்து கேட்குறாரு. அப்போது இந்த ரூபன் அண்ட் காத் அண்ட் மனசே அவங்களுடைய அந்த ட்ரைபில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி உங்களுக்கும் எங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் சாட்சியாக நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த ஆல்டரை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபினேகாஸ்ட்டை சொன்ன பிறகு ஃபினேகாஸ்க்கு என்ன ஆகிட்டு, அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. ஸோ இது வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியம், சந்தோஷமான காரியம்தான். ஸோ இதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஃபினேகாஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு, அக்செப்ட் பண்ணிட்டாரு அவங்க சொன்னது. ஓகேவா, இப்போ இதெல்லாம் கேட்ட ஃபினேகாஸ் அவர் யாருக்கு ரிப்ளை பண்ணுறாரு, இந்த இஸ்ரேலைட்ஸ்க்கு வந்து சொல்கிறாரு. சரியா, ஸோ இப்படி தான் சம்பவம், இதுதான் செய்தி அப்படின்னு சொல்லி உடனே இந்த இஸ்ரேலைட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ஓகே இது வந்து ஆண்டவருக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரியா, ஸோ அதனால் அந்த இடத்துக்கு அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா, தி ஆல்டர் ஆஃப் விட்னஸ், கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ளே சாட்சியாக இருக்கிறது. ஸோ இதுதான் கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த ஆல்டர் தான் சாட்சி. ஓகேவா, தி ஆல்டர் ஆஃப் விட்னஸ். ஓகே சில்ட்ரன், ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்றோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட ஃபெயில் ஆகலை, எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிட்டு. ஓகேவா, ஸோ நான் அதை வாசிக்கட்டுமா, ஜாஷுவா
21:45, not one of all the Lord's good promises to the house of Israel failed. Everyone was fulfilled. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று, ஒரு வார்த்தை கூட ஃபெயில் ஆகலை. சரியா? ஸோ இன்னைக்கு இதே ஆண்டவர் நமக்குன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் லேண்ட் வச்சுருக்காரு. ஓகேவா? ஸோ தட் இஸ் கால் ஹேவன். என்னது? பரலோகம். ஸோ ஆண்டவர் வந்து நமக்கு வாக்கு கொடுக்குறாங்க. என்ன? உங்களுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு ஸ்தலத்தை நான் என்ன பண்ண போகிறேன்? ஆயத்தம் பண்ண போகிறேன். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. ஓகே சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் 2:25, அண்ட் திஸ் இஸ் வாட் ஹீ ப்ராமிஸ்ட் அஸ், ஈவன் இட்டர்னல் லைஃப். 1 John 2:25, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். சரியா? ஸோ அதை வந்து ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த லைஃப் ஜேர்னி, இந்த வேர்ல்டு ஜேர்னியில் நிறையா ஹிண்ட்ரன்சஸ் இருக்கும். எப்படி இருக்கும்? இப்போ இந்த இஸ்ரேலைட்ஸ் வரும்போது இந்த ஜார்டன் ரிவர் ஒரு ஹிண்ட்ரன்சஸ், இந்த ஜெரிகோ வால் ஒரு பெரிய ஹிண்ட்ரன்சஸ், இந்த ஆயி சிட்டி ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸ். இதே மாதிரி பலவிதமான தடைகள், பலவிதமான ஹிண்ட்ரன்சஸ் இந்த உலகத்தில் நமக்கும் வரும். ஸோ சர்ச்சுக்கு போக முடியாமல் சில ஹிண்ட்ரன்சஸ் வரும், பைபிள் படிக்க முடியாமல் சில ஹிண்ட்ரன்சஸ் வரும், ப்ரேயர் பண்ண விடாமல் சில ஹிண்ட்ரன்சஸ் வரும். ஸோ ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாதபடி, ஆண்டவருக்கு ஒபே பண்ணி நடக்க முடியாதபடி சில ஹிண்ட்ரன்சஸ் வரும். ஸோ இப்படி பலவிதமான தடைகள் இந்த உலகத்தில் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஏசப்பா எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்டே கேட்டிங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா ஹிண்ட்ரன்சஸையும், எல்லா தடைகளையும் மாற்றி ஆண்டவங்களுக்கு அந்த ப்ராமிஸ் லேண்ட், அந்த இட்டர்னல் லைஃபை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ ஆண்டவரை பின்பற்றி நடங்க, ஆண்டவர் உங்களுக்கு அந்த நித்திய ஜீவனை தந்து, அந்த இட்டர்னல் லைஃபை தந்து உங்களை பிளஸ் பண்ணாங்க. ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.